ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு விஷயம் எங்கள் தேட்டருக்குள்ளே வரும்போது இங்கே தோணினது என்னென்னா, நான் அந்த சேலம்லேருந்து சென்னை வந்து அந்த சினிமா வாய்ப்பு தேடிக்கிட்டு அந்த வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருந்த டைமில் சத்யம் தேட்டரில் வந்து அந்த 10 ரூபா டிக்கெட்டு வாங்கி பார்க்க தான் காசு இருக்கும். அதுவுமே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பாப்கார்ன் வாங்குறதுக்கோ அதுக்கெலாம் காசு இருக்காது. ஸோ வெளியிலேயே வாங்கி இங்கே மறைச்சி வச்சு எடுத்துகிட்டு போகிற அந்த லெவல் தான். ஸோ அந்த 10 ரூபா டிக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் நிற்பேன். அது இந்த படங்கள்லாம் கூட ஞாபகம் இருக்குது, கில்லி, அன்னியன், தூள், இதெல்லாம் வந்து அந்த க்யூவில் நின்று அது முதல் நாள் போனாலும் கிடைக்காது, 4 நாள் திருப்பி திருப்பி போய் விடாமல் படையெடுத்து தான் அந்த 10 ரூபா டிக்கெட்டை வாங்க முடியும். ஸோ அப்படி நின்றுக்கிட்டு இருந்த ஒருத்தனுக்கு வந்து இன்றைக்கி ஒரு லான்ச்சுக்கு வர அளவுக்கு கடவுளும் மக்களும் நீங்கள் ப்ரெஸ் எல்லாம் சேர்ந்து கொடுத்துருக்கீங்கிறதுக்காக அவங்களுக்கும் பெரிய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். ஸோ வந்து இது இது இதில் மக்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, பெரிய டேலண்ட் எதுவும் கூட இல்லாமல் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய லுக்காக அழகாக கூட இல்லாத ஒருத்தன் கூட கடுமையான முயற்சி செஞ்சால் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு வரலாங்கிறதுக்கு நானே ஒரு சின்ன உதாரணமாக மக்களுக்கு இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இதை நான் சொல்ல வந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்தது. எங்களுக்கு என்னென்னா, இன்னும் அந்த படத்தோட அந்த ஆக்சுவலாக டைட்டில் வச்சே நாங்கள் அந்த டீம் போகலான் இருந்தோம். இன்னும் நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணலை டைட்டில், ஏன்னா ஆக்சுவலாக அது லோகேஷ் கனகராஜ் ப்ரோ தான் அது ரிலீஸ் பண்ணுறதா இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக வந்து அவர் எங்களுக்கு லான்ச்சுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு, அவரோட அசோசியேட்டு வெங்கின்றதுனால. ஸோ சரி பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே அவங்களோட தளபதி 67 இதெல்லாம் நேற்று வந்ததுனால ஸோ நம்ம கொஞ்சம் தள்ளி பண்ணிக்கலாம், ஏன்னா அவர் தான் ரிலீஸே பண்ணோம். ஸோ அதனால் தள்ளி பண்ணிக்கலாம் தான் இருந்தோம். ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் நாங்கள் சீக்கிரமாக டைட்டில் அண்ட் மோஷன் போஸ்டரும் கொடுக்குறோம். ஸோ அந்த 10 ரூபா டிக்கெட் பற்றி பேசினதுக்காக சொல்ல வரேன். ஸோ அதில் நிறைய நல்ல நல்ல ஜாலியான இதெல்லாம் நடக்கும். ஆக்சுவலாக படம் எப்படி இருந்தாலும் இதை பார்க்குறவங்க கமெண்ட் இருக்கும், அது வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கோம். அந்த அது மேபி அந்த ஃபஸ்ட்டு இதில் இருக்கவங்க எக்கானமி அந்த ப்ரீமியம் அதில் இருக்கவங்களாம் அதை பண்ண மாட்டாங்க. இந்த 10 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு வர்றவங்க தான் அந்த கமெண்ட்டு சூப்பராக இருக்கும். படத்தில் வர்றத விட இவங்க பயங்கர இதெல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு உதாரணமாக 2 ஞாபகம் வருது. ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் ஒன்று பார்த்து, என்ன படம்னு மறந்துட்டேன், ஜேம்ஸ் பாண்ட் படம் ஒன்று பார்த்துட்ருக்கேன். அந்த கமெண்ட் அடிக்கிறவர் முன்னாடி ஷோவே பார்த்துட்டாரா, அது ஆல்ரெடி பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன், ஏன்னா கரெக்டாக டைமிங்கில் ஒன்று பண்ணார். ஜேம்ஸ் பாண்ட் வந்து ஒருத்தர் அப்படி சுட்டுட்டு இப்படி திரும்புவார், திரும்பிட்டு மறுபடியும் அவனை திரும்பி பார்த்துட்டு திரும்பி திரும்பிப்பார். இது படத்தில் இருக்குது. இவன் கரெக்டாக அந்த இவர் கரெக்டாக அவர் சுட்டுட்டு இப்படி திரும்பினோடனே, டே ஜேம்ஸ் பாண்டே அப்படின்னா, கரெக்டாக ஜேம்ஸ் பாண்டே திரும்பினார், ஒன்றும் இல்லை சும்மா தான் கூப்பிட்டோம் போ அப்படின்னே கரெக்டாக திரும்பி போயிட்டார். செம்ம சிங்கில் இதை பண்ணார். ஸோ தியேட்டரில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ரசிகர்கள் பயங்கரமான கிளாப்ஸ் இருக்கும். அப்புறம் அன்னியனில் அது ஞாபகம் இருக்குது, அவர் வந்து அவ்வளோ சீரியஸான ஒரு டைலாகு, அந்த இது சொல்லுவார்ல, 5 பைசா திருண்ணா தப்பா அப்படின்னோடனே, இவன் தப்பெல்லாம் இல்லைப்பா திருட்டு தொழிலிக்காக கேவலம், இவனா 5 பைசாலாம் திருடுவானா அப்படின்னு இங்கேருந்து. ஸோ பதிலுக்கு பதில் இவங்க அடிக்கிற கமெண்ட்ஸ் வந்து அது பயங்கரமான ரசிகர்களை வந்து பெற்றிருக்கும் அந்த 10 ரூபா டிக்கெட்டில். ஸோ எனிவேஸ் இன்றைக்கும் 10 ரூபா டிக்கெட்டில் தான் உட்காந்துருக்கோம் வந்து லான்ச்சுக்கு வந்து பார்க்குறதுக்கு. ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அண்ட் PVR மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னெடுப்பு, ஏன்னா ஏர்போர்ட்டில் இதான் ஃபஸ்ட் டைம் சிங்கப்பூரில் இதுக்கு முன்னாடி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் வந்திருக்கு. ஸோ டிக்கெட்டுக்கு ஐ மீன் ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ணுறவங்களோட இந்த பிக்கப் பண்ண வர்றவங்க, ஃப்ளைட்டு டிலே இல்லை இந்த பக்கம் போகிறவங்க வர்றவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும், ஏன்னா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயும் ஒன்று இருக்குது, இருந்தாலும் ஒரு நல்ல தியேட்டரில் நிச்சயமாக இது இடம்பெறும். நாங்கள் வந்தோடனே பார்த்தோம், அண்ட் எங்களுக்காக இந்த ட்ரெய்லர்லாம் ப்ளே பண்ணி காமிச்சதில் இந்த குவாலிட்டி தெரிஞ்சுது. அண்டு 3D கிளாஸ் அதை பார்க்கும்போதே வந்து திருடின் போயிடணுங்கிற அளவுக்கு அவ்வளோ சூப்பரான குவாலிட்டியில் இருந்தது. ஸோ ரொம்ப ஒரு நல்ல முன்னெடுப்பு. நிச்சயமாக வந்து எல்லா PVRமே சக்ஸஸ் தான் எனக்கு தெரிஞ்சு, அந்த மாதிரி நிச்சயமாக இந்த PVRம் மிகப்பெரிய சக்ஸஸ் அடையணும் நான் கடவுளையும் சினிமாவுக்கு கடவுளாகிய மக்கள் உங்களையும் நான் கேட்டுக்கிறேன். நிச்சயமாக வந்து பாருங்கள், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எல்லாமே பெரிய பெரிய ஸ்க்ரீன்ஸு. ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது மிக நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டது எங்களை கூப்பிட்டது நிச்சயமாக PVRக்கு பெருமை இல்லை, எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை, எங்கள் டீமுக்கு ரொம்ப பெரிய பெருமை. ஸோ மறுபடியும் PVRக்கும் மீனாக்கும் அண்டு கடவுளுக்கும் சினிமாவுக்கு கடவுளாகிய மக்கள் உங்களுக்கும் என் நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.